வெல்கம் டு மேக்ஸ் போர்ட் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரிடக்ஷன் ஃபார்முலா ஃபார் இன்டகிரேஷன் எக்ஸ் பவர் எம் லாக் எக்ஸ் பவர் என் இன்டு டிஎக்ஸ். ஸோ இன்டெகிரல் கேல்குலஸில் ரிடக்ஷன் ஃபார்முலா ஒரு ஒரு எக்ஸ்ப்ரெஷனுக்கும் நம்ம ரிடக்ஷன் ஃபார்முலா ஃபைன் பண்ணலாம். இந்த எக்ஸ்ப்ரெஷனுக்கு எப்படி ஃபைன் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். மேக்ஸ் போர்ட் தமிழ் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், மறக்காமல் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு நம்ம எப்படி ஆன்சர் ஃபைன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கொடுத்துருக்க எக்ஸ்ப்ரெஷனை நம்ம என்னென்ன எழுதிடலான்னா IM, N. ஏன்னா இங்கே எம்மும் இருக்குது என்னும் இருக்குது. ஸோ IM, N இஸ் ஈக்குவல் டு இன்டெகிரேஷன் வேரியபிள் விட்டு இதெல்லாம் கான்ஸ்டன்ட். So IM, N is equal to integration x power m log x power n into dx. இது கொடுத்துருக்க எக்ஸ்பிரஷன் நான் அப்படியே எழுதியிருக்கேன். சப்போஸ் இங்கே m மட்டும்தான் இருக்குன்னா IM, n மட்டும் இருந்துச்சுன்னா IN அப்படின்னு எழுதிக்கலாம். இந்த எக்ஸ்பிரஷனில் 2 கான்ஸ்டன்ட்ஸ் இருக்கிறதுனால அதை எம்மு என்னன்னு தனித்தனியாக எடுத்து எழுதிக்கலாம். இப்போது இதில் இன்டெகிரேஷன் பை பார்ட்ஸ் மெத்தடு யூஸ் பண்ணி இதை நம்ம எப்படி நம்ம ஆன்சர் ஃபைன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதில் இதை ஃபுல்லாகவே நான் யூன் எடுத்திருக்கேன், லாக் எக்ஸ் பவர் என். ரிமைனிங் என்னென்ன டேர்ம்ஸ் இருக்குது? எக்ஸ் பவர் எம் இன்ட்டு டிஎக்ஸ், அது எல்லாமே என்ன வந்துடும் டிவி. ஸோ யூ இஸ் ஈக்குவல் டு லாக் எக்ஸ் பவர் என், டிவி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் எம் இன்ட்டு டிஎக்ஸ். இப்போது இதை என்ன பண்ணால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், இந்த இதை என்ன பண்ணால் இன்டகிரேட் பண்ணணும். ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது இது டியூ பை டிஎக்ஸ் வரும். ஸோ டிஎக்ஸ் இன் சைடு வந்துடும். ஸோ டியூ இஸ் ஈக்குவல் டு, ஸோ இதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது என்ன வரும் நம்மளுக்கு? எக்ஸ் பவர் என். எக்ஸ் பவர் என்னென்னா என் இன்ட்டு எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன். ஸோ என் இன்ட்டு எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன். அகைன் இதுக்குள்ளே ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறது நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். லாக் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வரும்? 1/x. ஸோ 1/x, அதுதான் டிவைடட் பை எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். ஓகே, ஸோ டியூவோட வேல்யூ என் இன்ட்டு லாக் எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டிவைடட் பை எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். இப்போ இதை நம்ம இன்டகிரேட் பண்ணணும். இன்டகிரேட் பண்ணால் தான் நம்மளுக்கு வி வேல்யூ கிடைக்கும். ஸோ வி இதை இன்டகிரேட் பண்ணும்போது வி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் எம். இது இன்டகிரேட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ஸ்ட்ரைட் ஃபார்முலா இருக்குது. எக்ஸ் பவர் எம்னா அதை எக்ஸ் பவர் என்னா எக்ஸ் பவர் என் ப்ளஸ் ஒன் டிவைடட் பை என் ப்ளஸ் ஒன். ஸோ என்ன இருக்க இடத்துல எம்னு ரீப்ளேஸ் பண்ணி எம் ப்ளஸ் ஒன் டிவைடட் பை எம் ப்ளஸ் ஒன். ஸோ கொடுத்துருக்க எக்ஸ்பிரஷனாக IM, N எடுத்திருக்கோம், விச் இஸ் ஈக்குவல் டு இன்டெகிரேஷன் பை பார்ட்ஸோட ஃபார்முலா என்ன வரும்? இன்டெகிரேஷன் UdV இஸ் ஈக்குவல் டு UV மைனஸ் இன்டெகிரேஷன் VdU. ஸோ இதில் நம்மளுக்கு UV DU DV இருக்குது. ஸோ U ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இன்டெகிரேஷன் பை பார்ட்ஸாக UV. ஸோ U என்னது? log x பவர் n. U, V value, X power M plus 1 divided by M plus 1, UV, minus integration, VDU, V ஓட value என்ன நம்மளுக்கு? X power M plus 1 divided by M plus 1, இது VDU, DU ஓட value, இதுதான் DU ஓட value, X, N into log X divided by X power N minus 1 into DX, so N into log X power N minus 1 divided by X into DX. So, UV minus integration VDU into DX. சரி, DU DUல தான் நமக்கு DX கிடச்சிருக்கு. ஸோ இதை நம்ம சிம்ப்ளை பண்ணி ஆன்சர் என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஸோ இது எப்படி எழுதலாம்? எக்ஸ் பவர் இதை நம்ம சேஞ்ச் பண்ணி எழுதியிருக்கேன், எக்ஸ் பவர் எம் ப்ளஸ் ஒன் டிவைடட் பை எம் ப்ளஸ் ஒன் லாக் எக்ஸ் பவர் என். ஸோ அதை அப்படியே நம்ம சேஞ்ச் பண்ணி மல்டிப்ளிகேஷன்லாம் சேஞ்ச் பண்ணி எழுதியிருக்கோம் மைனஸ். ஸோ இதில் கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறது எல்லாமே நம்ம வெளியே எடுத்துடலாம். ஸோ இங்கே கான்ஸ்டண்ட்டாக என்னெல்லாம் இருக்குது? என் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, இங்கே எம் ப்ளஸ் ஒன்னு கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஸோ வெளியில் வந்தால் என்ன வரும்? என் டிவைடட் பை எம் ப்ளஸ் ஒன். ஸோ மைனஸ் என் டிவைடட் பை எம் ப்ளஸ் ஒன் இன்டகிரேஷன். பேலன்ஸ் என்னெல்லாம் இருக்குது? எக்ஸ் பவர் எம் ப்ளஸ் ஒன் லாக் எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன் டிவைடட் பை எக்ஸ். ஸோ இந்த எக்ஸு இங்கே ஒரு ப்ளஸ் எக்ஸ் இருக்குது. இந்த எக்ஸை நம்ம நியூமரேட்டர் கொண்டு வரும்போது எக்ஸ் பவர் மைனஸ் ஒன்னு வரும். ஸோ என் எக்ஸ் பவர் மைனஸ் ஒன்னு வரும். இப்போ இந்த ப்ளஸ் ஒன்னும் அந்த மைனஸ் ஒன்னும் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி வரும், எக்ஸ் பவர் எம் ப்ளஸ் ஒன். ஸோ டினாமினேட்டரில் இருக்க எக்ஸ் நம்மளுக்கு என்ன ஆகும்? எக்ஸ் பவர் மைனஸ் ஒன்னு வரும். ஸோ இது எப்படி எழுதலாம்? இந்த ப்ளஸ் ஒன்னும் இந்த மைனஸ் ஒன்னும் கேன்சல் பண்ணிவிட்டு எக்ஸ் பவர் எம்னு எழுதலாம். அப்போது எக்ஸ் பவர் எம் மைனஸ் ஒன் டிவைடட் பை எக்ஸோட வேல்யூ நம்மளுக்கு என்ன வருதுன்னா எக்ஸ் பவர் எம். ஸோ எக்ஸ் பவர் எம் அப்புறம் லாக் எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டிஎக்ஸ்.
ஓகே, அதை சிம்பிளிஃபை பண்ணி எழுதியிருக்கோம். இப்போ இதில் நம்ம ஃபுல்லாக பார்த்து இந்த டேர்ம் அப்படியே எடுத்து எழுதலாம். ஐ எம் கம்மா என் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் எம் எம் பிளஸ் ஒன் டிவைடட் பை எம் பிளஸ் ஒன் லாக் எக்ஸ் பவர் என் மைனஸ் என் டிவைடட் பை எம் பிளஸ் ஒன். ஸோ இது ஃபுல்லாகவே நம்ம இந்த இந்த எக்ஸ்பிரஷன் பார்க்கலாம். இதில் நம்ம என்ன எடுத்திருக்கோம், ஐ எம் கம்மா என் இஸ் ஈக்குவல் டு இன்டகிரேஷன் எக்ஸ் பவர் என் லாக் எக்ஸ் பவர் என் டிஎக்ஸ். ஸோ இதே மெத்தடில் தான் இருக்கும், ஆனால் அந்த கான்ஸ்டன்ட் மட்டும் தான் சேஞ்ச் ஆகிருக்கும். இங்கே பாருங்கள் எக்ஸ் பவர் எம் லாக் எக்ஸ் பவர் என்னு இருக்குது, நீ என் இருக்க இடத்துல என் மைனஸ்னு இருக்குது, என் மைனஸ் ஒன்னு இருக்குது. அப்போ அது நம்ம இதை ஃபுல்லாகவே நம்ம என்னென்ன எழுதியிருக்கோம் ஃபஸ்ட் ஸ்டெப்லேயே, ஐ எம் கம்மா என். ஸோ இங்கே என் இருக்க இடத்துல என் மைனஸ் ஒன்னு இருக்கிறதுனால அது என்ன எழுதலாம், ஐ எம் கம்மா என் மைனஸ் ஒன். சப்போஸ் இங்கே மைனஸ் ஒன் இதுன்னா ஐ எம் மைனஸ் ஒன் கம்மா என் மைனஸ் ஒன். ஸோ இங்கே என்ன எம் என் இருக்க இடத்துல என் இருக்கோ அதை அப்படியே நம்ம என்ன பண்ணால் ரீப்ளேஸ் பண்ணோம். ஸோ எம் இருக்க இடத்துல எம்ஏ தான் இருக்குது, என் இருக்க இடத்துல என் மைனஸ் ஒன்று இருக்குது. மற்றபடி அது சேம் எக்ஸ்பிரஷன் இருக்கும்போது ஸோ இது என்ன நம்ம என்ன எழுதலாம்னா ஐ என் கம்மா எம் மைனஸ் ஒன். ஸோ ஐ கொடுத்துருக்க இன்டெகிரேஷன் வேல்யூ ஐ என் எம் கம்மா என் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் எம் பிளஸ் ஒன் டிவைட் பை எம் பிளஸ் ஒன் லாக் எக்ஸ் பவர் என் மைனஸ் எம் என் டிவைட் பை எம் பிளஸ் ஒன் ஐ எம் கம்மா என் மைனஸ் ஒன். ஸோ இதுதான் கொடுத்துருக்க இந்த ஃபார்மோட ரிடக்ஷன் ஃபார்முலா. ஸோ இந்த இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மேக்ஸ் போர்ட் தமிழ் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.